ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இதாங்க நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. நீங்கள் நினைக்கலாம், என்னடா தெருக்கு ஒருத்தன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு. ஆமாங்க, இந்த குவாரண்டைனில் என்ன பண்ணுறது தெரியாமல் நானும் என்னோடய சின்ன முயற்சியில் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. என்னோட இந்த முயற்சி வெற்றி அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட லைக்ஸை நம்மளோட வீடியோவுக்கு அள்ளி குவிங்க. இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பயங்கரமான அட்டாக் காமிக்கணுமேனு ஒரு சூப்பரான அட்டாக் எத்தனை வந்திருக்காங்க. என்ன வரும்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், என்னவா இருக்கும். சரி, நானே சொல்லிட்டு நானே கேட்குறேன் பாருங்களேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எட்டி அட்டாக் தாங்க. இந்த எட்டி அட்டாக் வச்சு எந்த பேஸாக இருந்தாலும் எப்படி த்ரீ ஸ்டார் எடுக்கிறாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எட்டி அட்டாக் முக்கியமாக இந்த ஹீரோஸ் தாங்க. எட்டி அட்டாக் மொத்தம் ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. ஒன்று கிராண்ட் வார்டன் வச்சு பண்ணுவாங்க, இன்னொன்று குயின் வச்சு பண்ணுவாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ஃபஸ்ட் அட்டாக்ல கிராண்ட் வார்டன் வச்சு எப்படி எட்டி அட்டாக் பண்ணுறதாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த அட்டாக்ல ஃபஸ்ட்டு கிராண்ட் வார்டன் ஈலர் இறக்கி விட்டு சைட்லாம் கிளியர் பண்ணுவாங்க. இந்த அட்டாக்ல நம்ம ஃப்ரெண்டு அவர்கிட்ட இந்த எத்து கோய்க்கலாம் கரெக்டாக சென்டரில் போட்டு கோரை ஓப்பன் பண்ணிட்டாருங்க. கரெக்டாக கோரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த கிராண்ட் வார்டன் வச்சு ரைட் சைட் ஃபுல்லாக கிளியர் பண்ணுறாருங்க. லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு பேபி டிராகன் இறக்கி விட்டு லெஃப்ட் சைடையும் கிளியர் பண்ணுறாருங்க. அப்போ தான் அவர்கிட்ட இந்த எட்டி கரெக்டாக கோருக்கு போய் எல்லாத்தையும் அடிச்சுன்னு இருக்க ஆரம்பிக்குங்க. இவ்வளோ நேரம் கிராண்டோடன் அடி வாங்கவே இல்லைங்க. கரெக்டாக அடி வாங்கும் போது அவர்கிட்ட இந்த ஈலரை இறக்கி விட்டு கிராண்டோடனை காப்பாற்றுறாருங்க. கிராண்டோடன் வச்சு சைடு கிளியர் பண்ணும்போது ஒரே ஒரு லாஸ் தாங்க. கிராண்டோடன் ரொம்ப ஸ்லோவாக அடிக்குங்க, அதனால சைடு ஃபுல்லாக கிளியர் பண்ணுமே ஒரு நிமிஷம் கிட்ட ஆகிடுங்க. இந்த அட்டாக்ல டைம் ஃபெயில் ஆகக்கூடாது. நம்ம ஃப்ரெண்டு அவர்கிட்ட இந்த ரேஜை ஒன்று போட்டு விட்டு ஸ்பீடாக அடிக்க வைக்கிறாருங்க நம்மளோட கிராண்டோடனை. அவர்கிட்ட இந்த கிராண்டோடன் பேபி டிராகனை வச்சு சைடு ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டாருங்க. அப்போ தான் அவர்கிட்ட இந்த ட்ரூப்ஸ் எல்லாமே கரெக்டாக கோருக்கு போய் அடிச்சுன்னு இருக்க ஆரம்பிக்கும். என்னடா இவன் கோர் கோர்னு சொல்கிறான், கோர்னா என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாங்க. கோர்னா ஒன்றுமே இல்லைங்க, கோர்னா சென்டர். சிஓசி விளையாடுற பிளேயர்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க கோர்னா சென்டர்னு. நீங்கள் சிஓசி விளையாடுற பிளேயராக இருந்து உங்களுக்கு இது தெரியாமல் இருந்துச்சுன்னா இனிமேல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கோர்னா சென்டர் ஆஃப் த பேஸ். இப்போ அவர்கிட்ட இந்த எல்லா ட்ரூப்ஸுமே கரெக்டாக கோருக்கு போதுங்க. இந்த லெஃப்ட் சைடும் கிளியர் பண்ணோன்னு அவர்கிட்ட இந்த சீஜ் பேரகை இறக்கி விட்ருக்காருங்க. உள்ளே எல்லா ட்ரூப்ஸுமே போனதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரேஜ் போட்டிருக்காருங்க. டிஃபென்ஸ்க்கு ஒரு ஃப்ரீஸை வேற போட்டிருக்காரு. நம்ம ஃப்ரெண்ட் இறக்கி விட்ட ட்ரூப்ஸ் எல்லாமே கரெக்டாக உள்ளே போய் ஈகிள் ஆர்டிலரி ஸ்கேட்டர் ஷாட் எல்லாத்தையும் அடிச்சிச்சுங்க. நம்ம ட்ரூப்ஸ் இன்னும் ஸ்பீடாக அடிக்கிறதுக்காக அடுத்த ரேஜ் போட்டு தள்ளியிருக்காருங்க. இன்னும் கிராண்டோடன் எபிலிட்டி வேறு யூஸ் பண்ணாமல் வச்சிருக்காருங்க. இப்போ யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணிட்டாருங்க. கரெக்டாக டவுனில் உடைய போது உடஞ்சிட்டுச்சுங்க டவுனால். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேறு ஆகும் ஆர்சி வந்துன்னு இருக்குங்க. அது ரெண்டுமே சேர்ந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிடும். இருங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த அட்டாக் த்ரீ ஸ்டார் ஆகுதா இல்லையான்னு. இந்த சைடு ஃபுல்லாக இந்த நம்ம குயினே காலி பண்ணுறோங்க. ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஃபர்னோ வேறு இருக்குது. அதை வேறு எப்படி அடிக்க போகிறாரு தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். அது வேறு எல்லாத்தையும் அடித்து பொசுக்கின்னு இருக்கே. நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேறு குயின் ஆர்சி ரெண்டுத்தையும் சேர்ந்து பிளந்துங்கன்னு இருக்குது. இப்போ ஆர்சி எபிலிட்டி வேறு யூஸ் ஆகிடுச்சு. நம்ம குயினுக்கார ஒன்று எபிலிட்டி இருக்குங்க, அது யூஸ் பண்ணாலும் இந்த எக்ஸ்போ எல்லாமே அடிச்சு நொறுக்கிடும். எங்கே கரெக்டாக சிங்கிள் இன்ஃபோனோ அடிக்க என்ன வால் பிரேக்கர் இறக்கி விட்றாரு. ஆ, வால் பிரேக்கர் இறக்கி விட்டு பின்னாடி ரெண்டு லூன்ஸை வேறு இறக்கி விட்ருக்காருங்க. சிங்கிள் இன்ஃபோன் நம்ம லூன்ஸு கிங்கெல்லாம் சாவடிக்காமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக அதுக்கு ஃப்ரீஸை வேறு போட்டு தள்ளியிருக்காரு. அவ்வளோதாங்க, சிங்கிள் இன்ஃபர்னோ இப்போ காலியாக போகுது. காலி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட குயினை இந்த எக்ஸ்போ எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணுறோம். எங்கே காலி பண்ணுறோமா? 98% வந்திருக்கு. 99 வந்துடுச்சு, 99 வந்துடுச்சு. இப்போ 100 வரப்போகுது, 100 வந்துடுச்சு. இந்த அட்டாக் ஒரு சூப்பரான அட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட் என்னென்ன ட்ரூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து கிராண்ட் வார்டன் வச்சு எப்படி த்ரீ ஸ்டார் பண்ணுறது பார்த்தோங்க. இப்போ ரெண்டாவது அட்டாக் வந்து குயின் சார்ஜ் வச்சு எப்படி த்ரீ ஸ்டார் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இந்த அட்டாக்ல நம்ம ஃப்ரெண்டு அவர்கிட்ட இந்த குயினை வச்சு ஒன் சைடு ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறாருங்க. ட்ராப்ஸ் செக் பண்ணால் ஒரு லூன்ஸ் வேறு இறக்கி விட்ருக்காரு. இப்போ கரெக்டாக வால் பிரேக்கர் பண்ணி கரெக்டாக குயினை உள்ளே போக பாத்திங் பண்ணுறாருங்க. கரெக்டாக உள்ளே போகுமா குயினு? உள்ளே போகுமா போவாதா? கரெக்டாக உள்ளே போயிடுச்சுங்க. இப்போ இன்னொரு வால் பிரேக்கர் இறக்கி விட்டு இன்னொரு வால்ஸையும் உடைக்கிறாருங்க. ஆப்பனண்டோட குயினோ ராயல் சாம்பியனாக இருக்கனால அவர்கிட்ட இந்த ரேஜை குயினுக்கு போட்டு விட்டு அந்த சைடில் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டாருங்க. இப்போ இன்னுமா அவர்கிட்ட இந்த ட்ரூப்ஸை இறக்கி விடலங்க. எந்த சைடு இறக்கி விட போகிறாரு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த அட்டாக்ல நம்ம ஃப்ரெண்டு செம்மையாக குயின் வாக் பண்ணியிருக்காருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவரோட குயின் இந்த சென்டர் ஆஃப் த பேஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க. இன்னுமா அவர்கிட்ட இந்த ட்ரூப்ஸை இறக்கி விடலங்க. எந்த சைடு இறக்கி விட போகிறாரு தெரில, இறக்கி விட்டாருங்க. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட இந்த எட்டி இறக்கி விட்ருக்காருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லா ட்ரூப்பும் போயிடக்கூடாதுன்னு அவர்கிட்ட இந்த சீஜ் பேரகை லெஃப்ட் ஹேண்ட் சைடு இறக்கி விட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபுல்லாக கிளியர் பண்ணுறாருங்க. இப்போ எட்டிக்கு சப்போர்ட்டிங்காக அவர்கிட்ட இந்த விச்சையும் பவுலரையும் இறக்கி விட்ருக்காருங்க. கரெக்டாக கோருக்கு போக தான் பிளான் போட்டு இறக்கி விட்ருக்காரு. அதுக்காக அவர்கிட்ட இந்த சூப்பர்
வால் பிரகர் இறக்கி விட்டு வால்ஸை உடச்சிருக்காருங்க. ஆனால் எல்லா ட்ரூப்ஸும் உள்ளே போகல, நம்மளோட கிங்கம் மட்டும் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிருக்கு. எல்லாத்தையும் அடித்து நொறுக்கினிருக்கு உள்ளே போயிட்டு. இப்போ எல்லா ட்ரூப்ஸும் கரெக்டாக உள்ளே வருதுங்க, கரெக்டாக கோருக்கு போகுது. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வால்ஸுக்கிட்ட ஒரு ஜம்பிங் ஸ்பெல்ல போட்டிருக்காருங்க. அவரோட கிராண்ட் வார்டன் எபிலிட்டி யூஸ் பண்ணியிருக்காருங்க கரெக்டாக டவுன் ஹால் உடையிற நேரத்தில். இப்போ எல்லா ட்ரூப்ஸுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் தாங்க இருக்குது, நம்மளோட குயின் மட்டும் தாங்க இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில். கரெக்டாக ஆசியை இறக்கி விட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டிஃபென்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி வந்துன்னு இருக்காருங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இன்னும் குயின்ஸ் ஆகவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரைட் ஹேண்ட் சைடு பேஸ் ஃபுல்லாக நம்ம குயினே காலி பண்ணுறோங்க. சரி, இந்த அட்டாக் 3 ஸ்டார் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம் இருங்க. கரெக்டாக ஸ்கேட்டர் ஷாட்டுக்கும் இன்ஃபனுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு ஃப்ரீஸை போட்டிருக்காருங்க. இந்த அட்டாக் 3 ஸ்டார் ஆகுமா ஆகாதா, இன்னும் இவ்வளோ ட்ரூப்ஸ் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்டார் ஆகிடும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் அவர்கிட்ட இந்த ராயல் சாம்பியன் எபிலிட்டியை யூஸ் பண்ணி இருக்கிற டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டாருங்க. அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் இந்த பேஸை பார்க்கணும்னு அவசியமே இல்லை, கன்ஃபார்ம் 3 ஸ்டார் தாங்க. இந்த அட்டாக்ல நம்ம ஃப்ரெண்டு அட்டாக் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காருன்னு லாபியப்பா செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.